கும்பகோணத்தில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீரமைக்க தேமுதிகவினர் நகராட்சி அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு அளித்தனர். கும்பகோணம் நகராட்சியில் 45 வார்டுகளிலும் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று முடிந்தும் அந்த சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. நாள்தோறும் ஏராளமான விபத்துகள் ஏற்பட்ட வண்ணம் உள்ள இந்த சாலைகளை உடனடியாக பழுது நீக்கி தர கோரி தேமுதிகவை சேர்ந்த சுகுமார், அழகர் உள்ளிட்ட ஏராளமானோர் மனு அளித்து கோரிக்கை விடுத்தனர். விரைந்து சீரமைக்கவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கும்பகோணம் நகராட்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 45 வார்டு இருக்குது. இந்த 45 வார்டுகளும் சுற்றி உள்ள ரோடு வசதி பார்த்தீங்கன்னா படுமோசமாக இருக்குது. 6 அடி குழி வெட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இன்னும் மூடாமல் கிட்டத்தட்ட மாத கணக்கில் இதை மாதிரி கிடக்குது. இதை நகராட்சி ஆணையரை கண்டித்து இன்னைக்கு வந்து நகராட்சி அலுவலகத்திலையும் வந்து மனு கொடுத்துருக்கோம். இதை தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு நகராட்சி ஆணையரை கேட்டுக்கொள்கிறோம்.